காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய பாமக அதிமுக ஆமமுக மற்றும் தேமுதிக கட்சிகளைச் சேர்ந்த 1500 பேர் அக்கட்சிகளிலிருந்து விலகி திமுகவில் இணையும் விழா மாம்பாக்கம் ஊராட்சி சமத்துவபுரத்தில் நடைபெற்றது. திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இதயவர்மன் தலைமையில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் ஊரக தொழில்துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டனர். திமுகவில் இணைந்தவர்களை சால்வை அணிவித்து அமைச்சர் தாமு அன்பரசன் வரவேற்றார். பின்னர் பேசிய அவர், ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை உயர்த்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவான இயக்கம்தான் திமுக என்றும், அவ்வாறான கட்சியில் இணைந்த அனைவரும் சிறப்பாக பணியாற்றுமாறு அறிவுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மகத்தான இயக்கம். இந்த இயக்கம் தொடங்குகிற போது 1949 ஆண்டு அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்பார்கள் என்று நினைத்து தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் தொடங்குகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வை வளப்படுத்திட வேண்டும், கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த மக்களுடைய வாழ்வை உயர்த்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். மாவட்ட துணைச் செயலாளர் ஜி சி அன்புச்செழியன், திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்ததாக மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்கள் தெரிவித்தனர். தமிழக முதல்வர் அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக உள்ளதால் இளைஞர்கள் அனைவரும் எழுச்சியுடன் இன்று 1000க்கும் மேற்பட்டோர் இன்று திமுகவில் இணைந்துள்ளோம். தமிழக அரசின் மூலம் கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லப்பட்டு அனைவருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு சிறப்பான முறையில் செயல்படுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பான கழக பணியாற்றுவேன் என தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சி, சிறப்பாக திட்டங்கள், சிறப்பாக செயல்பாடுகள் அனைத்தும் எனக்கு பிடித்திருந்தது. அதனால் இந்த இயக்கத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தில் நான் இணைந்தேன். திருப்பூர் ஒன்றியத்தில் உள்ளிட்ட சில கிராமங்களில் பாட்டாண்மை கட்சி அதிமுக தேமுதிக உள்ள இளைஞர்களை அணி திரட்டி திமுகவில் கண்டிப்பாக இணைப்பேன்.